வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒரு புது மொபைல் ஃபோன் கம்பெனி இந்தியாவுக்கு வந்த வண்ணமே இருக்கு. ஸோ அப்படி வந்திருக்கிற ஒரு புது கம்பெனி தான் இந்த டெனார் அப்படிங்கிற ஒரு பிராண்ட். ஸோ இந்த டெனார் பிராண்ட் மொபைல் ஃபோன் அமேசானோட சேர்ந்து ஒரு மாடல் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த மொபைல் எப்படி இருக்கு, இந்த மொபைல் நீங்க வாங்கலாமா வேணாமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க. ₹10,000 ஒரு நல்ல மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் நம்ம சொன்னாலும், கடைசியாக நம்ம சுற்றி நிற்கிற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஷியோமி. ஷியோமி வந்து 5,000 ரூபாயிலிருந்து அவங்க 15,000 16,000 வரைக்கும் எல்லா செக்மெண்ட்லேயும் வந்து ஒவ்வொரு 1,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க. அப்படி அவங்க ராஜ்யத்தில் அவங்க ஆள்ற இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 10,000 ரூபாய்க்குள்ள ப்ரைஸ் செக்மெண்ட். இது ரெட்மி 4A இருக்கு, ரெட்மி 4 இருக்கு, ஏன் ரெட்மி நோட் 4 கூட நீங்க அந்த விலைக்கு வாங்கிடலாம். சில பேர் வந்து மொபைல் போன் 10,000 ரூபாய்க்குள்ள வேணும்னு கேட்பாங்க, ஆனா நம்ம ரெட்மி 4 சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஷியோமி மட்டும் வேணாம்ப்பா அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, இல்ல ஷியோமி வேணாம் அப்படிம்பாங்க. சோ காரணமே புரியாம ஒரு கம்பெனி வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுதான் இந்த டெனார் கம்பெனி. ஸோ டெனார் கம்பெனி பார்த்தீங்கன்னா அமேசானோட சேர்ந்து, சைனீஸ் கம்பெனி தான், ஆனால் அவங்க இந்தியாவில் வந்து அமேசானோட சேர்ந்து இந்த மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா 2 விலையில் வருது. இந்த 2GB மற்றும் 16GB மெமரி கொண்டிருந்து கிட்டத்தட்ட 7,000 ரூபா வருது, 6,999. அப்புறம் 3GB மற்றும் 32GB ஸ்டோரேஜ் கொண்டது வந்து 9,000 வருது, 8,999. இந்த 8,999 பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம ரெட்மி 4 அதோட விலைக்கு தான் ஒத்துரு. ரெட்மி 4 3GB 32GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இதே விலை தான், 9,000 ரூபா. சரி, இந்த ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் வாங்கலாம் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் பிற்பதில் சொல்கிறேன். முதல்ல டெனார் இ மொபைல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த டெனார் கம்பெனிலேருந்து வந்திருக்கிற இந்த மொபைல் ஃபோனுடைய மாடல் நேம் பார்த்தீங்கன்னா டெனார் இங்கிறத இந்த மொபைல் ஃபோனுடைய மாடல் நேம். ஸோ பிராண்ட் நேம் வந்து டெனார். ஸோ இந்த மொபைல் ஃபோனை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடியில் பண்ண மாதிரியே இருக்குது, ஆனால் மெட்டல் பாடி கிடையாது. இது வந்து பிளாஸ்டிக் பாடி, ஆனால் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கண்டுபிடிக்க முடியாது இது மெட்டலாக பிளாஸ்டிக்கானு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனோட கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், ஸ்பீக்கர் மற்றும் மைக் இருக்குது. மேலே வந்து 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் மேலே இருக்குது, வால்யூம் பட்டன் கீழே இருக்குது. யூஸ்வலாக வந்து பவர் பட்டன் கீழே இருக்கும், வால்யூம் பட்டன் மேலே இருக்கும். நம்ம கையில் இந்த தம் ரீச் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், ஆனால் இந்த மொபைல் அப்படி கிடையாது, பவர் பட்டன் மேலே வச்சுருக்காங்க, அது ஒரு சின்ன அசௌகரியமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு போடுறதுக்கு தனியாக ஸ்லாட் வச்சுருக்காங்க, அப்புறம் டூயல் சிம் கார்டு போடுறதுக்கு தனியாக ஸ்லாட் வச்சுருக்காங்க. பின்புறத்தில் ஒரு கேமரா இருக்குது, 13 MP கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு மேலே 5 MP கேமரா, நோட்டிஃபிகேஷன் எல்இடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆனால் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. ஏன்னா வளைவுகள்லாம் இந்த கார்னர்ஸ்லாம் நல்லா ஈஸியாக கர்வ் நல்லா பண்ணியிருக்காங்க. மெட்டல் பாடி இல்லாட்டியும் ஒரு குவாலிட்டியான மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்குது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறப்போ. இந்த மொபைல் ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 inch IPS LCD பேனல் கொண்டது. ஆனால் இந்த விலையிலே பார்த்தீங்கன்னா ஃபுல் எஸ்டி ரெசல்யூஷன், இந்த விலையில ஃபுல் எஸ்டி ரெசல்யூஷன் 1080p ரெசல்யூஷன் வந்து பல மொபைல் ஃபோன்ஸில் இருக்காது, ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த ஸ்பேசிங் பெசல்ஸ் சொல் பார்த்தீங்களா, பெசல்ஸ் கொஞ்சம் திக்காக தெரியுது. முக்கியமாக அது நான் வச்சுருக்கிறது கோல்டு கலர், இந்த கோல்டு கலரில் வந்து இந்த பெசல்ஸ் மேலேயும் கீழேயும் பார்க்குறதுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. சைடில் உள்ள பெசல்ஸ் ரொம்ப தின்னாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் தெரியல. அந்த கீழே உள்ள பெசல்ஸ் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல, ஏன்னா ஆன்ஸ்க்ரீன் நேவிகேஷன் கீஸ் தான், நேவிகேஷன் கீஸ் கூட இந்த பேக் ஹோம் மெனு இதெல்லாம் வந்து கீழே தனியாக கிடையாது, உங்களுக்கு ஆன் ஸ்கிரீன்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்க போது கீழே எதுக்கு தேவையில்லாம ஒரு பெரிய சின்ன இருக்கு, ஒரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது பார்க்கறதுக்கு. மித்தபடிக்கு இந்த டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது, கலர்ஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, வியூங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் எந்த ஒரு சன்லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே வந்து எழுத்துக்களும் படங்களும் தெளிவாக தெரியுது. இந்த மொபைல் ஃபோனோட கேமரா பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் 13 MP வச்சுருக்காங்க, முன்புறத்தில் 5 MP கேமரா வச்சுருக்காங்க. ரொம்பவே பேசிக்கான கேமரா. முக்கியமான விஷயம் வந்து இதில் வந்து 1080p வீடியோஸ் கூட எடுக்க முடியாது, 720p வீடியோஸ் வச்சு நீங்கள் இப்போ ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த கேமரா யூஐ பார்க்கறதுக்கு பேசிக்காக இருக்குது, ஆனால் இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 modes கொடுத்துருக்காங்க, லேண்ட்ஸ்கேப், சன்ஷைன், பீச், இந்த மாதிரி 10 modes கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல நீங்கள் இருக்கிறப்போ உங்களுக்கு தேவையான மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 10 modeலும் பெருசாக ஒன்றும் வித்தியாசமும் பண்ணுற மாதிரி தெரியல. பேசிக்கலாக இருக்கிறது ஆட்டோ மோடே வந்து ஃபோட்டோஸ் நல்லாவே வருதுன்னு சொல்லுவேன். லைட் நல்லா இருந்துச்சுன்னா ஃபோட்டோஸ் நல்லா குவாலிட்டி நல்லா இருக்குது, ஷார்ப்னஸ் நல்லா இருக்குது, டீட்டெயில்ஸ் நல்லா கொடுக்குது. ஆனால் லைட் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சினாலுமே
நாய்ஸ் இமேஜில் இருக்கிறதுடைய இமேஜ் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு கலர்ஸ் அக்யூரேட்டாக இருக்குது, உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்போசர் கரெக்டாக தான் காமிக்குது, இன்னும் கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. டேலைட்டில் வந்து ஃபோக்கஸிங் நல்லா இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டைனாமிக் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, டைனாமிக் ரேஞ்சு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஹெச்டிஆரோட எஃபெக்டும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இல்லை. ஃப்ரண்ட் பேசிங் கேமரா 5 MP கேமரா தான், அதுவும் ஒன்றும் ஆகா ஓகோன்னு இல்லை, சுமாராக இருக்குது, ஆவரேஜ் கேமரா தான். பட் இந்த விலைக்கு, அதாவது 9000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஃபோனில் கேமரா நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். 9000 ரூபாய்க்கு இருக்கிற இந்த விலையில் இருக்கிற மத்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த மொபைல் ஃபோனோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ன்றப்போ இந்த மொபைல் ஃபோனோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 430 வந்து கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான், நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு ப்ராசஸர் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் 2 GB வேரியன்ட் இருக்குது, 3 GB வேரியன்ட் இருக்குது. என் கையில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க 3 GB வேரியன்ட் மெமரியும் பார்த்தீங்கன்னா இதில் 32 GB இருக்குது. எல்லா ஆப்ஸ் கிட்டத்தட்ட 40 அப்ளிகேஷன் லோட் பண்ணிட்டேன் எப்பயும் போல். அதில் அப்ளிகேஷன் லோட் பண்ணி பார்த்ததில் எந்த அப்ளிகேஷனும் திணறலை, கிராஷ் ஆகலை, ஓப்பன் பண்ணுறப்போ டக்குன்னு ஓப்பன் ஆயிடுது. 2-3 அப்ளிகேஷன் பின்னாடி ஒரே நேரத்தை திறந்திருந்தாலும் மல்டி டாஸ்கிங்க்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. கேம்ஸ் விளாண்டு பார்த்ததில் கேமோட கிராஃபிக் குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, பட் மித்தப்படிக்கு கேம் விளையாடுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஃப்ரேம் ஸ்கிப்பிங்லாம் இல்லாமல் ஸ்க்ரீன் லேக் ஆகாமல் ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு கேம் பிளே கிடைக்குது மொபைலில். காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்க ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான ஸ்கின்னும் இல்லாமல் டைரெக்டாக ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்துருக்காங்க. 7.1.2 இப்பொழுதுக்கு ஓடிட்டு இருக்கு, ஆனால் ஓரியோக்கான அப்டேட்டும் சீக்கிரமே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம். மொபைல் ஃபோனில் எஃப்எம் ரேடியோ கிடையாது, ஆனால் என்எஃப்சியும் கிடையாது. மித்தபடிக்கு நீங்கள் விஆர் கண்டென்ட் யூஸ் பண்ணுறதுக்கு கைரோஸ்கோப் கொடுத்துருக்காங்க, மேப்பில் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் பார்க்கறதுக்கு மைக்ரோட்டோமீட்டர் சென்சர்லாம் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த மட்டும் முகம் சுழிக்க வைக்காமல் ஒரு நல்ல ஃபோன் தான் இந்த 10R E. ஸோ பெர்ஃபார்மன்ஸும் எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. முக்கியமான விஷயம் இந்த மொபைல் ஃபோனில் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 4000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 ஆம்பியர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் தான், ஒரு 0-100% சார்ஜ் ஆகிறது, கிட்டத்தட்ட ஒரு 2 hours சார்ஜ் ஆகி முடிச்சிருது. அப்படியே சார்ஜ் ஆனதுக்கப்புறமே உங்கள் ஸ்க்ரீன் ஆன் டைம் கண்டினியூஸ் நீங்கள் கேம் விளாண்டுகிட்டே இருந்தாலுமே ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா 6-7 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. ஒரு தடவை அந்த மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணிட்டீங்க, 100% சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. ஸோ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. ஓகே, கடைசி அது மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக அந்த மொபைல் ஃபோன் வாங்கலாம். ஆனால் ரெண்டு விஷயம் நம்ம யோசிக்கணும். இது ஒரு புது கம்பெனி, அவங்களுடைய சர்வீஸ் சென்டர்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, கஸ்டமர் சர்வீஸ் சென்டர் எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு தெரியல, எல்லா ஊர்களையும் இருக்குமான்னு தெரியல. அதெல்லாம் நம்ம பார்த்து பொறுமையாக யோசிச்சு முடிவெடுக்கணும். இன்னொரு விஷயம், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வேறு என்ன மொபைல் ஃபோன் இருக்குன்னு பார்ப்போம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மைக்ரோமேக்ஸ், இன்டெக்ஸ் இந்த மாதிரி பல மொபைல் ஃபோன் கம்பெனிஸில் பல மாடல்ஸ் இருக்குது. இருந்தாலும் கிங்காக இருக்கிறது ரெட்மி ஃபோர் பெஸ்ட் மொபைல் ஃபோன். கிட்டத்தட்ட எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதில் 720p டிஸ்பிளே தான், அதுவும் ரெண்டுமே கிட்டத்தட்ட 4000 mAh பேட்டரியும் இருக்குது. ஸோ ரெட்மி 4 வாங்கலாமா இல்லை 10R E வாங்கலாமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு MIUI ராம் பிடிக்குமா, MIUI போட்டிருக்க அந்த OS பிடிக்குமா அப்படின்னு பாருங்கள். MIUI பிடிக்கல இல்லை ரெட்மி ஃபோன் எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் போட்டிருக்க இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்னா என்ன அப்படின்னு தெரியலன்னா அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோக்கான லிங்க் மேல இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு பிளெயினான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாம். 9000 ரூபாய்க்கு ஒரு சிறந்த மொபைல்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் அந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், செகண்டரி பேக்கப் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஜியோ சிம் கார்டு தான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மொபைல் ஃபோன். காரணம் பார்த்தீங்கன்னா பேட்டரி கிட்டத்தட்ட 2 நாள் வருது, நம்ம டிராவல் எங்கே போனாலும் கூடவே இந்த மொபைல் ஃபோனை டிபெண்டபிள் ஃபோனை கையில் தூக்கிட்டு போயிடலாம். பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் என்ன முகம் சுழிக்க வைக்காம ஒரு நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ், ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு இந்த மொபைல் ஃபோனில். ஸோ இந்த மொபைல் ஃபோன் 10R E நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் கிரீசனா சரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.